மாதா டிவி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்களா அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைகின்றவர் அருள்முனைவர் ஜோசப் ராஜா அவர்கள் தந்தை அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு பங்குகளிலே பங்கு தந்தையாக மறைவட்ட அதிபராக இருந்து தமிழக ஆயர் பேரவையினுடைய அமைப்பாக இருக்கிற திருச்சியில் உள்ள தமிழ் இலக்கிய கழகத்தின் இயக்குனராகவும் தனிநாயகம் இதழியல் கல்லூரியுடைய முதல்வராகவும் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் இதழியல் பேராசிரியராக திருச்சி வளனார் கல்லூரியிலும் தூய பவுல் குறும்படம் மற்றும் துறவற சபைகள் நடத்துகின்ற குறும்படங்களிலே பயிற்சி கூடங்களிலே சமூக தொடர்பு மற்றும் இதழியல் பேராசிரியராகவும் பணியாற்றியவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது கர்மாத்தூர் கிறிஸ்து கல்லூரி என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்து இல்ல குறுமடத்திலே டீனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தந்தை அவர்கள் ஏறக்குறைய பதினைந்து நூல்கள் இதுவரையிலே ஊடகவியல் இறையியல் கல்வியியல் மறைத்தூதியியல் என்று பல துறைகளில் வழங்கி தற்பொழுது நங்கூரம் என்கிற இந்த புத்தகத்தில் தம்முடைய பதினாறாவது புத்தகமாக இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார்கள் நங்கூரம் நம்பிக்கையில் மிளரும் வாழ்வியல் வாழ்த்துகள் ஃபாதர் ஏறக்குறைய பதினாறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க இந்த புத்தகமானது நேர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டிலே ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது திருச்சி தமிழ் இலக்கியக் கழகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் மொத்தம் இருபத்தி மூன்று தலைப்புகளிலே தந்தையவர்கள் பல கட்டுரைகளை நம்பிக்கையின் அடிப்படையில் படைத்திருக்கிறார்கள் இன்னுமாக இந்த புத்தகமானது நூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்டிருக்கிறது இந்த புத்தகத்திற்கு ஆசியுரை வழங்கியிருக்கிற மதுரை பேராயிரவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிற பொழுது இந்நூலில் நம்பிக்கைக்கான விளக்கம் நம்பிக்கையின் வகைகள் நம்பிக்கை வாழ்வின் முன்மாதிரிகைகள் நலமுடன் வாழ வழிவகுக்கும் முறைகள் நம்பிக்கை வாழ்வில் வரும் சோதனைகள் சவால்கள் தடைகள் ஆகியவற்றையும் தடைகளை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் தேட ஆசிரியர் முயற்சித்துள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் அன்பான அவர்களே நங்கூரம் என்கிற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஏதாவது சிறப்பான காரணம் இருக்கிறதா வாழ்க்கை என்பது நம்பிக்கை மையத்தில் தான் அமைந்திருக்கிறது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வாழ்வு இல்லை என்று தான் சொல்ல முடியும் இந்த நம்பிக்கைக்கு பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு கோணங்களிலே கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் பார்க்கிற போது மனிதனுடைய வாழ்வினுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடியது இந்த நம்பிக்கை அதுதான் ஒரு கவிஞன் சொல்லுவான் நம்பிக்கை நார்மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒட்டி கொள்ளும் அது வெற்றி மாலையாக உன் கழுத்தை கட்டிக்கொள்ளும் என்று சொல்லுவார்கள் சரி எனவே வாழ்க்கை என்பது அந்த நம்பிக்கையின் மையத்தில் ஊன்றியிருக்கிறது என்று சொல்லலாம் இப்போ ஃபாதர் அந்த நம்பிக்கை மையப்படுத்தி எழுதியிருக்கிற நூலுக்கு நங்கூரம் என்று பெயரிடுவதற்கான காரணம் ஃபாதர் வாழ்க்கையையும் கடல் பயணத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கறதுனால கடல் பயணத்திலே எப்போதும் வந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கும் அலைகள் இல்லாத கடல் இல்லை அந்த அலைகளில் சில நேரங்களிலே பேரலையாக மாறுகிற போது அந்த கடல் பயணமானது தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிறது எனவே அந்த கடல் பயணத்திலே நிதானமாக மிதமாக செல்வதற்கு அடிப்படை உதவியாக இருப்பது இந்த நங்கூரம் இந்த வாழ்க்கை பயணத்தையும் இந்த கடல் பயணத்தையும் ஒப்பிடுகிற போது எவ்வாறு இந்த கடல் பயணத்தில் அந்த நங்கூரமானது மிக மிக இன்றியமையாததோ அதே போல் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்பிக்கை என்பது மிக மிக இன்றியமையாதது நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை எனவே தான் நான் இந்த புத்தகத்துக்கு பேர் நம்பிக்கை நங்கூரம் நங்கூரம் நம்பிக்கை என்று நான் வைத்திருக்கிறேன் இந்த புத்தகத்தோட அட்டை கூட பாதம்பு அருமையாக போட்டிருக்கிறீங்க ஆண்டவர் இயேசு அந்த கடல் கடலில் வந்து அந்த படகுல பயணம் செய்கிற பொழுது அந்த கடல் கொந்தளிப்பதை ஆண்டவர் ஏசு உறங்கி கொண்டிருக்கிற பொழுது எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க இயேசுவே இப்போ கடல் நாங்கள் மூல மூழ்க போகிறோம் நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் எழுந்திருந்தால் அந்த கடலையும் இறையாதை அமைதியாயிருன்னு சொல்கிறார் அப்படி தானே ஃபாதர் சரியாக சொன்னீர்கள் நீங்களுடைய நீங்கள் சொல்லுகிற அந்த பதிலே இந்த புத்தகத்தினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த படமானது தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறது இந்த படத்தை தேர்ந்தெடுத்தது காரணம் இயேசு கிறிஸ்து என்பவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக நங்கூரமாக வருகிறார் என்பதை தெல்லத்தெளிவாக முன்னுரைப்பதாக இந்த அட்டைப்படம் விளங்குகிறது நன்றி ஃபாதர் நேயர்கள் எப்பொழுது நம்ம புத்தகத்திற்குள் செல்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த புத்தகத்தில் இருபத்தி ஒரு தலைப்புகளிலும் அதனுடைய பின் இணைப்பாக இரண்டு திருத்தந்தினுடைய கடிதங்களும் தந்தை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்திலே நம்பிக்கை இறை நம்பிக்கை பிறர் நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்பிக்கையின் பன்முக பார்வை நம்பிக்கையால் விளையும் இறையன்பு சூனையும் பெண்ணின் நம்பிக்கை வாழ்வு யோபுவின் அயராத நம்பிக்கை இவ்வாறு நம்பிக்கை பற்றி முன்னுரையாகவும் அதனைத் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சில நபர்களையும் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியால் பேதுரு யோசேப்பு இன்னும் சீடருடைய நம்பிக்கை இவை எல்லாம் சொல்லி இறுதியாக அந்த புத்தகத்தினுடைய சிறப்பாக சீடருடைய நம்பிக்கை இன்னும் நம்பிக்கை நலமளிக்கும் நம்பிக்கையால் நற்சீடராவோம் நம்பிக்கை அறிக்கை நம்முடைய விசுவாச பருமாணத்தை கூட தந்தையவர்கள் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார்கள் தந்தையவர்களின் முதல் நான்கு தலைப்புகளில் இந்த புத்தகத்தோடைய முன்னுரை போல எழுதியிருக்கிறீங்க நம்பிக்கை இறை நம்பிக்கை பிறர் நம்பிக்கை தன்னம்பிக்கை என்று அந்த நான்கு தலைப்புகளையும் சுருக்கமாக சொல்லி நேயர்கள் கொஞ்சம் வழக்குங்களே இறைவன் மீது யார் ஒருவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அவன் இயல்பாகவே பிறர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் பிறர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற எவருமே தன்மீது மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் தன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் அயலான் மீதும் இறைவன் மீதும் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பதினால்தான் இந்த மூன்றும் பல கோணங்களிலே இருந்தாலும் அதிலே மைய கருத்தாக இளையோடி இருப்பது நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் இறை நம்பிக்கை பிறர் நம்பிக்கை தன்னம்பிக்கை இதில் ஒரு கவிஞர் சொல்லுவார் என்னால் முடியும் என்பது நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை என்னால் மட்டும் தான் முடியும் என்பது ஆணவம் ஆனவம் அப்போது என்னால் மட்டும் தான் முடியும் என்பது ஆணவம் அது கூடாது என்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பின்றாங்களே அது மாதிரி என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் அதுதான் வாழ்க்கையினுடைய முதல் தத்துவமாக இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒருவன் தன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான் என்று சொன்னால் அயலானையும் பிறனையும் அவன் அன்பு செய்யணும் அல்லது அவன் மீதும் நம்பிக்கை கொண்டு இருக்கணும் இப்போ சரி அல்லது கல்வி நிறுவனங்கள்லையும் சரி மாணவர்கள் ஆசிரியர் மீது நம்பிக்கை வைத்துக்கொள்ளணும் ஆசிரியர் மாணவர் மீது நம்பிக்கை பரிசலில் போகும்போது விட்டு கொண்டாரானா அது கொண்டாரானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சந்தேக பார்வையிலேயே பார்த்தோம் சொன்னோம்னா அவனுடைய வாழ்வானது ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்காது அது ஒரு வாழ்க்கை நெறியாகவும் இருக்காது ஆக ஒவ்வொரு அமைப்பாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி குழுவாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒருவர் மீது அவர்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கிற தான் அது வளர்வதற்குரிய வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகமாக இருக்கிறது மிக குறிப்பாக சமூகத்தினுடைய உயிர்நாடி என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை செய்ய வேண்டும் அல்லது கணவன் மனைவி மீது நம்பிக்கை கொண்டிருக்கணும் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கணும் இதுதான் அடிப்படை தத்துவம் பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அப்போ உற்றா உறவினர்களிடையே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது வளர்கிற போதுதான் அங்கு உறவு சமூகமாக அது மாறுகிறது இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னாலே எல்லாமே ஆட்ட கண்டு போயிருக்கணும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நம்மளை அறியாமலே நம்ம பிறரே நம்பு நம்புகிறோம் இப்போ நம்ம பேருந்தில் பயணம் செய்கிறோன்னு சொன்னால் இந்த ஓட்டுனா நன்றாக ஓட்டுவார்னு நம்மளை அறியாமலே நம்ம நம்பி தானே அதில் போகிறோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் உணவு நல்லா இருக்கும் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது தான் நம்ம சாப்பிட்றோம் கண்டிப்பாக 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 ஆமாம் அப்போ நம்ம 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 அறியாமலே நம்ம பிறரை சார்ந்தோ இருக்கிறோம் பிறரை நம்பி வாழ்கிறோம் பிறர் உறவு உண்டு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது ஆமாம் இப்போ ஃபாதர் இதில் நம்பிக்கை அப்படிம்பதற்கு நிறையா விளக்கம் சொல்லலாம் டெஃபினேஷன் சொல்லலாம் ஃபாதர் ஆமாம் இப்போ இந்த புத்தகத்துக்கு ஆசிரியர் எழுதியிருக்கிற பேராயர் கூட இறைவார்த்தையை மையப்படுத்தி எப்பிரியர்களை திருமுகம் பதினொன்று ஒன்று ரெண்டில் நாம் நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அதுதான் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஒரு சில வந்து நம்பிக்கை தான் உறவுன்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்பிக்கை அடிப்படையில் இந்த அருமையான புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க ஃபாதர் உங்களுடைய பார்வையில் நீங்கள் நம்பிக்கைன்னு சொன்னால் எப்படி ஃபார் டெஃபினேஷன் கொடுப்பீங்க நீங்கள் இதில் பதிப்புரை எழுதிய முன்ன அருள்மனைவர் ஜோசப் அவர் அந்த தொடக்கத்திலே அவர் எழுதுறாரு யானைக்கு பலம் தும்பிக்கை மனிதனுக்கு பலம் நம்பிக்கை என்று கூறுவது உண்டு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையில் தான் பயணிக்கிறது நம்பிக்கை என்ற சொல்லிற்கு மாற்றுச்சொல் கூற வேண்டும் என்றால் உறவு என்று கூறலாம் ஆக இவருடைய என்ன பிரகாரம் உறவு நம்பிக்கை என்றால் உறவு நம்பிக்கை இல்லைன்னா உறவு இல்லை உறவு இல்லைனா நம்பிக்கை இல்லை அதனால் நம்பிக்கை ஈக்குவல் டு உறவு என்று சொல்லுவேன் என்னுடைய பார்வையில் வந்து எத்தனையோ பல விளக்கங்கள் இறையலார்கள் மெய்யியலார்கள் சமூகவியலார்கள் இவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய பார்வையில் நம்பிக்கை என்பது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்வது போல தன்னையே முழுமையாக வெளிப்படுத்திய இறைவனுக்கு தன் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற நிலை ஓகே அதுதான் நம்பிக்கை என்பதை திருச்சபையும் ஆழமாக எடுத்துரைக்கிறது ஆக நம்பிக்கை என்றால் அர்ப்பணம் நம்பிக்கை என்றால் சமர்ப்பணம் ஒருவன் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற போது அவன் நம்பிக்கையிலே அவன் மிளிர்கிறான் அதெல்லாம் இங்கே நான் டைட்டில் இங்கே கொடுத்துருக்குறேன் நம்பிக்கையில் மெளிரும் வாழ்வியல் ஆக வாழ்வியல் என்பது இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறது இந்த அர்ப்பண நிலையில் தான் இருக்கிறது இதை முழுமையாக நம்ம விவிலியத்தில் பார்க்குற போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய பவுளடியாரனுடைய கடிதங்கை இவையெல்லாம் எல்லாம் பார்க்குறபோது பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது போது நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆபரகாம் ஏனென்று சொன்னால் அவர் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளித்த ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிறார் அது ஆங்கில விவிலியத்தில் நான் படிக்கிற போது ஒரு இடத்துல கூறப்படுகிறது ஆபரகாம் வாஸ் கோயிங் வித்தவுட் நோயிங் வேர் வேர்இ வாஸ் கோயிங் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றது தெரியாமலே அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் ஏனென்று சொன்னால் தன்னை வழிநடத்துகிற கடவுள் அவர் வாக்குறுதியை ஆண்டவர் அவர் வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் எனவே அவருடைய அந்த திட்டப்படி அவருடைய சொற்படி நாம் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் செவிசாயித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நன்றாக அமையும் என்ற ஒரு எதிர்நோக்கு அல்லது நம்பிக்கை இப்போ வந்து நம்பிக்கைக்கு எதிர்நோக்கு வித்தியாசம் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்பிக்கை என்பது அர்ப்பண நிலை சமர்ப்பண நிலை இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற நிலை அதனால் உதாரணம்னு சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற போது அங்கு நாம் இந்த நிலையிலே இருக்கக்கூடியவராக நாம் போற்றுகிறவர் வணக்கத்துக்குரிய அன்னை மரியா அந்த அன்னை மரியாதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படையை நாம் பார்க்கிற போது லூகாலிதி நச்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தாறு வசனம் முதல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு தன்னுடைய திட்டத்தை அல்ல மாறாக இறைவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் உதாரணமாக நீ கரு கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னபோது அவர் கலங்குகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை தேற்றுகிறார் உனக்கு நல்லது உண்டாகும் எனவே ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டவுடனே மரியாதையுடைய அடுத்த நிலையை பார்க்கிறோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார் ஆக அங்கே இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய சித்தத்திற்கும் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார் அப்படி அர்ப்பணிக்கிற நிலை வந்து சாதாரணமாக வர வராது சாதாரணமாக வராது பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல சோதனைகள் இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கடவுளால் ஏதாவது ஒன்றுமில்லை என்று நம்பி இறைவனுடைய அந்த திட்டத்திற்கு இறைவனுடைய திட்டத்திற்கு வழிநடத்துதலுக்கு ஆம் என்று சம்மதிக்கிற போது நல்ல பல செயல்களை இறைவன் நடத்தி காட்டுவார் அதனால் நம்பிக்கையினுடைய மாதிரியாக அன்னை மரியாள் இருக்கிறார் இங்கு புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்கள் கடிதங்களில் பார்க்குறபோது அவருடைய நோக்கின் பிரகாரம் அவருடைய கண்ணோக்கின் பிரகாரம் பார்க்குறபோது ஏசு கிறிஸ்து தான் அங்கு நம்பிக்கையாக பார்க்கிறார் இயேசு கிறிஸ்தின் மீது நம்பிக்கை கொள்கிறவர் நிலையான அழியாத வாழ்வை பெறுவார் நற்செய்திக்கு வருகிற போது அது யோகா நிலையினர் செய்தி மூன்றாவது யாரம் பதினாறு முதல் பதினெட்டு மணி வசங்களில் பார்க்கிற போது கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு கிடைக்கின்ற அளவிற்கு கடவுள் அன்பு செய் அவரை அனுப்பினார் எதற்காக ஒருவருடைய வாழ்வு எவருடைய வாழ்வும் அழியாமல் நிலையான வாழ்வை பெரும்பொருட்டு அவர் தன்னுடைய ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பினார் ஆக இயேசுவினுடைய வருகையே எதில் அடங்கியிருக்கிறது மீட்பில் அடங்கியிருக்கிறது ஆக நம்பிக்கையினுடைய ஒரு பயனாக பலனாக நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் மீட்பு ஆக இங்கு பவுளடியாருக்கு வருகிற போது பவுளியாருடையார் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் பிரவீனத்தார் அவர்களுக்கும் மீட்பு உண்டு என்ற செய்தியை உணர்ந்தவர் அப்படி அப்படியே போது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்கிறவர் வாழ்வு பெறுவர் என்பது அவருடைய ஒரு உயிரோட்டமான எல்லா கடிதங்களிலும் இளையோடி கிடக்கக்கூடிய ஒரு கருத்தராக நாம் பார்க்கிறோம் மிக அருமையாக விளக்குனீங்க ஃபாதர் அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கையினுடைய தந்தையாக ஆபிரகாமையும் புதிய ஏற்பாட்டில் நம்பிக்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக ஒரு தாயாக அன்னை மரியாவை நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்குற பொழுது பார்த்தா ஏழாவது தலைப்பில் வந்து சூனையும் பெண்ணின் நம்பிக்கை வாழ்வு சொல்கிறீங்க யோபுவின் அயராத நம்பிக்கை இவங்களுடைய நம்பிக்கைலாம் பார்க்குற பொழுது தம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் இப்போ இந்த சூனே நகர பெண்ணெல்லாம் வந்து அந்த இறையை அடியார் எலிசா அவர்களுக்காக எவ்வளவோ பணிவிடை செய்கிறாங்க அதனுடைய விளைவாக முதிர்ந்த வயதில் த ஒரு மகனை பெற்றுக்கொள்கிறாங்க அந்த மகனு இறந்து போனாலும் கூட அந்த துயரமெல்லாம் அவர்களை அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை அவர்கள் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இதனுடைய வெளிப்பாடாக மீண்டுமாக எலி எலிசா வந்து அவருடைய மகனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்குறோம் யோபுவின் நம்பிக்கை அனைவருக்கும் தெரிந்தது அவர் அநேக செல்வங்களை பெற்றிருந்தார் அனைத்தையுமே ஒரே நாளில் இழக்கிறார் ஆனால் அவருடைய அருமையான கூற்று இறைவன் கொடுத்தார் இறைவன் எடுத்துக்கொண்டார் அந்த பாதார் வந்து அந்த நம்பிக்கை அந்த மனநிலை அந்த நம்பிக்கை இறைவன் கொடுத்தார் இறைவன் எடுத்துக்கொண்டார் இதுக்கடையில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இவைகள்லாம் வந்தாலும் கூட அந்த மனநிலை என்பது மிக மிக இந்தியமையார் அதனால தான் நான் சொன்னேன் நம்பிக்கை என்பது இந்த அர்ப்பண நிலை அந்த அர்ப்பண நிலையில் தான் இத்தகைய மனநிலைகள்லாம் உருவாகும் அப்போ எவ்வளோதான் துன்பம் வந்தாலும் கடவுள் கொடுத்தா கடவுள் எடுத்துக்கொண்டார்னு நீங்களே நானும் இப்போ சொல்லிடலாம் ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதாரணமாக சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது கஷ்டம் கஷ்டம் அது ஒரு சவால் நிறைந்தது அதை சாதனை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு வந்து இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ அப்போது தான் அந்த மனநிலையானது உருவாகும் நம்பிக்கை கொண்ட மறைசாட்சி கொடுமோன்னு சொல்லி பதினோராவது தலைப்பில் அந்த மக்கப்பெயர் இரண்டாவது புத்தகத்தில் உள்ள தாயும் ஏழு மகன்களும் அந்த ஏழு மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக இருந்த பொழுதும் கூட அந்த தாய்க்கு இருந்த நம்பிக்கை அவருடைய அந்த கடைசி மகன் கூட அவருக்கு பலவிதமான ஆசை வார்த்தை சொல்லப்படுகிறது ஆனால் கடைசி வரையில் அவர் வந்து இறைவின் மீது கொடுத்த நம்பிக்கையினால் அந்த அரசனு கீழ்ப்படியாமல் இருந்ததெல்லாம் நீங்கள் நம்பிக்கை முன்மாதிரியாக நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது இன்னும் புதிய ஏற்பாட்டில் வந்து பன்னிரெண்டாவது சாப்டரில் வந்து இயேசு பிறப்பு தரும் நம்பிக்கை நமக்கு மீட்பு கொடுப்பதற்காகவே இயேசு இந்த மண்ணு வந்தார் அப்படிங்கிற கருத்து அடுத்து நம்பிக்கையினுடைய சுடராக பேதுருவை சொல்கிறீங்க ஆமாம் அவர் ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கை ஆழமானது அவருடைய கல்வி அறிவில் மற்ற சமூக பின்னணியில் வந்து அவர் பின் பின்தங்கியவராக இருந்தாலும் கூட இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவரை இந்த அகில உலக திருச்சங்களுடைய தலைவராக கூட உயர்த்தியது வந்து அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறீங்க இதில் மிக அருமையாக பத்தொன்பதாவது தலைப்பில் வந்து நம்பிக்கை நலமளிக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பில் கருத்துக்களை சொல்கிறீங்க அதாவது இயேசு நோயாளர்களை நலமாக்குற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் முடியும் என்ன நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறார் அதில் வந்து மூன்று நபர்களை நீங்கள் சொல்கிறீங்க பார்வையற்ற பார்த்திமையோ கணானைய பெண் இரத்த போக்குடைய அந்த பெண் இந்த மூவருமே அதாவது பார்வையற்ற பார்த்திமையோ வந்து இயேசுவே தாவிதின் மகன் என் மீது இறக்கமையும் அப்படின்னு ஒரு ஒரு முறை மட்டும் கூப்பிடல பாது அதில் நற்செய்தி நம்ம முழுமையாக வாட்ச் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேயும் அவனுடைய நம்பிக்கை வந்து வெளிப்படுது ஒவ்வொரு அது குரலில் தான் வெளிப்படும் ஓகே பாண்டவரே தாவிதன் குமாரனே இயேசுவே என் மீது இறக்கமையும் முதல்ல கூப்பிடுறான் ஒன்றும் கேட்காத மாதிரி இருக்குது போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அவன் முயற்சியை கை இல்லை இருந்தாலும் நம்பிக்கை அவன் அதிகமாக இருந்ததுனால இயேசு எனக்கு நலமளிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த குரலை உயர்த்துக்கிறான் அப்போ அந்த குரலை உயர்த்துகிற போது அவன் வெறும் குரலை மட்டும் உயர்த்தலை அந்த நம்பிக்கையை இன்னும் அவன் உயர்த்தி காட்டுகிறான் தாவிதன் குமாரனே இயேசுவே என் மீது இலக்கம் வையும் அப்படின்றான் மூணு இல்லை மூணாவது முறையாகவும் தாவீதின் குமாரனே இயேசுவே என்மீது இறக்கமையும் என்று கதறினான் கூக்குரலிட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய நம்பிக்கையானது எந்த அளவிற்கு துடிப்புள்ளதாக உயிரூட்டம் உள்ளதாக இயேசுவால் எனக்கு நலமளிக்க முடியும் பார்வையளிக்க முடியும் என்ற நம்பிக்கை சரி அவனுடைய செயலில் வந்து வெளிப்படுகிறது அடுத்ததாக பார்த்துட்டு கண்ணானே பெண்ணின் நம்பிக்கைங்கிற பகுதியில் வந்து அந்த பெண் எந்த அளவுக்கு இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அதாவது இயேசு அங்கே சொல்கிறார் இஸ்ராயல் குலத்தாருள் காணவர் போன இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னாலும் அவர் பணிந்து வணங்குகிறார் கடுமையான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகிறார் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொன்னாலும் அந்த பெண்ணின் பதில் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளர் மேசிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டியில் தின்னுமே என்று சொல்லுவதாக சொல்லி அந்த பெண் அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதை சொல்கிறீங்க அடுத்ததாக இரத்தப்போக்குடைய பெண் குணமடைதல் சிறுமி உயிர்த்தெழுதல் என்கிற பகுதியிலும் அவருடைய அந்த ஆழமான நம்பிக்கை நீங்கள் சொல்கிறீங்க இவ்வாறு நம்பிக்கை நமக்கு நலம் அளிக்கிறது என்கிற கருத்தை சொல்கிறீங்க இந்த ஒரு செய்தி வாசிமது குழு கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நம்ம வந்து இந்த கொரோனா என்கிற ஒரு தொற்றுனால் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை தளர்ந்தவர்களாக சில நேரத்தில் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை கூட குறைந்தவர்களாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கூடிய செய்தியாகவும் வந்து நம்ம நம்பிக்கை தளரவிடக்கூடாது பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தா இப்போ மத்திய என்ன செய்தி இருபத்தெட்டாவது அதிகாரம் அந்த இருபதாவது வருஷத்தில் ஆண்டவர் விண்ணக செல்வதற்கு முன்பதாக சொன்ன கடைசி வார்த்தை தான் பார்த்து அஞ்சாதீர்கள் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அஞ்சாதே பயப்படாதே அந்த சீடர்கள் கூட அந்த கடல் பயணத்தில் தத்தளிச்சபோது துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் என்ற வார்த்தைகளை சொல்லி அவர் திடப்படுத்துகிறார் ஏனெனில் அவர் வாக்குறுதியின் ஆண்டவராக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அவங்க சொன்னார் உன்னுடைய வாரிசை வம்சத்தை வானத்தின் விட இந்த கடல் பரப்புகளிலே இருக்கக்கூடிய மணலை விட அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வாக்குத்தத்தின் ஆண்டவர் வாக்கு இருக்கிறார் இங்கு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தின் ஆண்டவரை வெளிப்படுத்தியவர் அவரும் வாக்கு மாறாதவராக இருப்பதினாலே அவர் நலமளிக்கிறார் அந்த நலமளிக்கின்ற அந்த நற்செயலானது புதுமையானது எப்போது நடக்கிறது மனிதன் அவர் மீது நம்பிக்கை கொள்ளும்போது தன்னையே இயேசுவிடத்திலே அர்ப்பணிக்கிற போது அங்கு நகல் எப்போதுமே பார்த்தார் இந்த புதுமையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கு கடவுளுடைய அருளும் மனிதனுடைய முயற்சியும் அங்கு இணைகிற போது தான் அங்கு புதுமை நடக்கிறது மனிதனுடைய நம்பிக்கை ஆ அந்த முயற்சி வந்து நம்பிக்கை என்ற அந்த மொழியிலையும் நம்ம சரி சொல்லலாம் பார்த்து சார் அருமையாக இந்த புத்தகத்தில் வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கை பிறர் நம்பிக்கை இறை நம்பிக்கையெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கையினுடைய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் ஆளுமைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் பேதுரு பவுலடியார் முதல் சீடர்கள் இவர்களெல்லாம் சொல்லி நாம் ஒவ்வொருவருமே ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற கருத்தையெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர் உண்மையிலே இந்த புத்தகமானது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையே நம்பிக்கையின் மையமாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையில்ன்ன வாழ்க்கையிலேன்னு சொன்னீங்க அதுபோல் நம்முடைய சமய வாழ்க்கையிலையும் கூட நம்பிக்கை தான் மையமாக இருக்கிறது இன்னும் சமயத்து நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கூட கிறிஸ்தினுடைய அந்த மதிப்பீடுகள் அவருடைய போதனைகள் அதை வாழ்வாக்குற பொழுது அவர்களுக்கும் இறைவனுடைய ஆசீர் கிடைக்கிறது என்பதை பார்க்குறோம் இன்னுமாக நம்பிக்கைன்னு பார்க்குற பொழுது திருச்சிமன் நமக்கு சொல்லி கொடுக்குற கோட்பாடுகள் திருச்செமையினுடைய போதனைகள் இவை எல்லாமே நம்பிக்கைகளாக இருக்கிறது இந்த நம்பிக்கைக்கு கீழ்ப்படிதலுங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் கடவுள்கிட்ட நம்மையே முழுமையாக கீழ்ப்படிதலுங்கிறது இது போன்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த புத்தகத்தை மனித வாழ்க்கைக்கு நங்கூரமாக நம்பிக்கை அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கையை தளர்ந்து போய்விடக்கூடாது இன்னுமாக நம்பிக்கை நான் வளர வேண்டும் இவ்வாறு சீடர்கள் ஏசிவிடம் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் என்று சொன்னது போல் நம்ம இந்த அசாதாரண சூழலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் நம்பிக்கை தளந்து போகாமல் எங்களை இன்னும் ஆழப்படுத்தும் என்று நம்ம ஜெபிக்கவும் நம்ம நினைவூட்டப்படுகிறோம் அன்பார்ந்த நேர்களே நங்கூரம் என்ற இந்த புத்தகத்தில் மிக அருமையாக தந்தையவர்கள் நம்பிக்கையினுடைய விளக்கத்தையும் நம்பிக்கையினுடைய வகைகள் நம்பிக்கை கொண்ட மாந்தர்கள் அனைவரைப் பற்றி சொல்லி விளக்கியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரு வாங்கி வாசித்து பயன்பெறவும் இன்னும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆளப்படவும் இந்த புத்தகம் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த புத்தகம் தேவைப்படுவோர் சதங்கை வழியாகவோ அல்லது தந்தையினுடைய தொலைபேசிக்கு அழைத்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்த நேர்களே மீண்டும் ஒரு முறை புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து கொள்கிறேன்

யூடியூப் பாக்குறீங்களா அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழ மறக்காம கிளிக் பண்ணுங்க